ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஜூயோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஹீரோ காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான். இந்த காட்டு காலையை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஹீரோவோட தம்பி கூட ஹீரோவை எப்படி கொல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்கான். இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னோட குறி என்றைக்குமே மிஸ் ஆகுது, இன்றைக்கி உன்னோட தம்பியை முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு இவன் சொல்லிகிட்ருக்கான். இப்போது ஹீரோ அந்த இடத்துல நின்று ஹீரோயினை நினச்சி சிரிச்சிட்ருக்கான். இதுதான் சாக்கு, இப்போ தான் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் உதஞ்சிட்டு இவன் பறந்து வர்றான் ஹீரோவை கொல்றதுக்காக. இப்போது ஹீரோ டக்குன்னு விலக அந்த இடத்துல தொப்புன்னு விழுந்துடுறான். இப்போது ஹீரோ அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டுருக்கான். காட்டுக்காலியை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு அவனுமே பின்னாடி மண்ணோட மண்ணாக போயிட்டுருக்கான். ஹீரோ திரும்பி பார்க்குறான், யாரா அது காலுக்குள்ளே அப்படின்னு. தம்பி நான் தாண்டா அப்படின்னு சொன்னோடனே இவே ஷாக் ஆயிடறான். ஏன் காலை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்க, காட்டுக்காளி என்ன சொல்கிறான்னா, ப்ரோ என்னை கொஞ்சம் எந்திரிக்க வைக்க ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவனை தூக்கி விடுறான். இப்போது காட்டுக்காளி என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு இவன் சொன்னோடனே, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லடா, நான் என் லவரை பார்க்கலான்னு வந்தேன், அதனால் நான் தனியாகவே போய்க்கிறேன், ஒருவேளை உன்னை பார்த்தானா என் லவ்வே வேணான்னு அவன் போயிடுவா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நீ என் கூட இருந்தால் உனக்கு தான் சேஃபு, நீ இப்போ எங்கே தங்குவ, அவன் உன்னை அரண்மனைக்குள்ளேயும் விடமாட்டா, அதனால் என் கூடவே வந்துடு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, சரி உன்னை நான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது காட்டுக்காலியும் ஹீரோவும் ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கல அந்த ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே, சாரி பசங்க இல்லை, தாத்தாங்க எல்லாருமே கையில் ஒரு கம்போடு நிற்கிறாங்க. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க. இப்போ அதில் ஒரு தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது, நாங்கள் கோஷு குடும்பத்தை மறுபடியும் வர வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ உள்ள மாஸ்டரை நீங்கள் கொண்டுட்டா எங்களோட யோயோ பள்ளத்தாக்கு பழைய மாதிரி ஆயிரும் அப்படின்னு இவங்க சொன்னோன்னு ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மாஸ்டர் யார் யோயோ பள்ளத்தாக்கு, அந்த ஜென்னு தானே, ஹீரோயின் மாறினது இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது, அதனால ஹீரோவுமே ஒத்துக்கிறார் அந்த டீலுக்கு. இப்போ கட் பண்ணால் இந்த பக்கம் யூவை தான் காட்டுறாங்க. யூக்கு லாஸ்ட் டைமு தாடி மீசையெல்லாம் ஒட்டி விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, இப்போ அதை எல்லாத்தையும் பிச்சுட்டு பார்த்தா யூவோட முகமே செவந்து போயிருக்கு. இதை பார்த்து யூ திட்டிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோவை, இவன் எப்போ தான் திருந்துவானு தெரியலையே, நான் சாகுற வரைக்கும் என்னை விடமாட்டான் போல அப்படின்னு இவன் திட்டிகிட்டு இருக்கேல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, கவலைப்படாதீங்க சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஜென்னு வரான். ஜென்னை பார்த்த உடனே யூ அவளோட முகத்தை மூடிக்கிறா. இப்போ ஜென்னு என்ன சொல்கிறானா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனால் அந்த மூச்சு மட்டும் காணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கே இல்ல. ஹீரோயின பாத்தீங்கன்னா முகத்தை மூடிக்கிட்டு அவன் எங்க போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ ஜென் என்ன சொல்றான்னா, நைட்டு வந்து நிலாவை பார்த்து சாமி கும்புற சடங்கு இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னோடனே இவன் அந்த இடத்துல படுத்துக்கிறான். இப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பாத்தீங்கன்னா, நான் சமாதானப்படுத்துறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபங்க்ஷன் வந்து யோயோ பள்ளத்தாக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன், கண்டிப்பா நீங்க இதுல கலந்துக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல யூ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்போ அந்த அசிஸ்டன்ட் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிலாவை ரொம்ப கிட்ட பார்க்கலாம், அந்த இடத்துல ஒரே வாசனையாக இருக்கும், மலர்களாக தூவும், நீங்கள் நிலாவை இது கிட்ட பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு இவ கேட்டோன்னே இவ யோசிச்சு பார்க்குறா கனவுல, நிலாவை கிட்ட பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த ஷாலு பொண்ணு இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறா. தூங்கி எழுந்திரிச்சா அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, நிலாவை பார்க்க டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை வரிசை காலையில் தான் ஆகுது, கவலைப்படாதீங்க நைட்டுக்கு தானே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நினைவு பூஜைக்கு வருவாரு, அப்ப வச்சு அவரை கொல்லணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பிளான் போட்டு ஹீரோக்கும் மரியாதை கொடுத்து அந்த இடத்துல ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஊரோட வழக்கப்படி யாரையாவது கொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒயின் குடிச்சு அந்த கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டு நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதே மாதிரி பண்ணிட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக இந்த பெரிய குரூப்பையே கூட்டிட்டு வர்றான். ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியாது அங்கே வரப்போகிற மாஸ்டர் யூ தான்ற விஷயம், என்ன கலாட்டம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறான்னா, அந்த மாஸ்டரை கொல்றதுக்கு நம்ம நிறைய பிளான் பண்ணணும், ஒரே ஒரு விஷயத்தை நம்பி மட்டும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ கூட. கட் பண்ணால் இந்த பக்கம் யூவை தான் கட்டுறாங்க. யூ வந்து அந்த நிலவு பூஜைக்காக பயங்கரமாக மேக்கப் போட்டு ஓவர் அலப்புறையாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி அந்த இடத்த விட்டு வெளியே வர்றான். இவளோட அழகில் ஜியோ மயங்கி, நீ பார்க்க நிலா மாதிரியே இருக்கியே, போகிற போக்க பார்த்தா நிலாவுக்கே டஃப் கொடுப்ப போலையே அப்படின்னு இவன் சொல்ல, எனக்கு தான் தெரியும்லடா நான் அழகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறா. இந்த பக்கம் குவான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அது பார்க்க நிலா மாதிரியா இருக்குது, தண்ணியில் மிதக்கிற வாத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, டே அமைதியாகறா, இங்கேருந்து போகிற வரைக்கும் உன்னோட வாயை நீ மூடிக்கிட்டு இருந்தனா எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜியோ சொல்கிறான். இப்போ அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பி நிலவு பூஜைக்காக போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஊர் மக்களோட சேர்ந்து ஹீரோயினை எப்படியெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு பயங்கரமா ட்ராப் வச்சுட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள.
இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு காட்டுக்குள்ளே சுச்சு வந்துடுது. ஒரு மரத்துக்கு கீழே நின்று இவன் சுச்சு போயிட்டுருக்கான். இப்போ காட்டுக்காளியை பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக நிற்கிறத பார்த்து இதுதான் இவனை கொள்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு யோசிச்சுட்டு பறந்து வரான் ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு. அப்படி பறந்து வரும்போது இவனோட பேண்டு அங்கே உள்ள மரக்கிளையில் பட்டு பாதி துணி அந்த இடத்துல இருக்குது. இவன் கீழே லேண்ட் ஆகும் போது பேண்டு கலந்து விழுந்துருது. இதை பார்த்து ஹீரோ கேட்குறான், ஓ நீயும் இதுக்காக தான் வந்தியா, கொஞ்சம் தள்ளி போய் பண்ணலாம்ல, அதான் அந்த இடத்துல நான் இருக்கேன்ல, சரியான லூஸாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் யூ அவளோட பள்ளத்தாக்கில் வந்துட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு எட்டி பார்த்து ஜென்னு கூட பேசிகிட்டு இருக்கா. என்னோட முகத்தை அழகாக்க ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கல அந்த இடம் வந்துடுது. வேலைக்கார பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த இடத்துல நிறைய பேர் பூ தூவி ஹீரோயினை வரவேற்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவ ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இப்போ ஜென்னு என்ன சொல்கிறான்னா, நீ முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொன்னோடனே யூ அந்த இடத்துக்கு போகிறான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்துட்டு இருக்கான். இவன் பறந்து வந்த ஸ்பீடில் யூ முகத்தில் கட்டியிருந்த துணி கீழே விழுந்துருது. யூவை பார்த்தோன்னே ஹீரோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். என்னது யூதா மாஸ்டரா அப்படின்னு இப்போ அந்த ஹீரோ பயப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இறங்கி நிற்கிறான். யூவை பார்த்தீங்கன்னா என்ன கொள்றதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லை சொல்லாம் உன்னை கொள்ள நான் வருவேனா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல நிறைய மக்கள் ஓடி வராங்க. அதே மாதிரி இவங்க செட் பண்ண ரெண்டாவது ட்ராப்பு யூவை கொள்றதுக்காக வருது. ஒரு பெரிய மரக்கட்டை யூ கிட்ட வருது. ஹீரோ காப்பாத்துறானா என்ன பண்ணுறான்னு தெரில. யூவை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறான். இப்போ கட் பண்ணால் அரண்மனை தான் காட்டுறாங்க. ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் யூவை பார்த்தீங்கன்னா மண்டையே நசுங்காத குறையா அங்கங்க கட்டுப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ யூ என்ன கேட்கிறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்ப, ஏண்டா லவ்வை அக்செப்ட் பண்ணலன்னா இப்படி தான் கொலை பண்ணுவீங்களா ஆளை வச்சு அப்படின்னு இவன் கேட்க, யூ நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, நான் உன்னை கொல்றதுக்காக வரல, டே ஜியோ சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே ஜியோ பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறான். இப்போ ஹீரோ யூ கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஜென்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு ஒன்று அனுப்பி விட்ருக்கான். இது கூட உனக்கு புரியலை அடி அப்படின்னு இவன் சொல்ல, யூ என்ன சொல்கிறான்னா உனக்கு தாண்டா ஒன்றும் புரியலை, நான் தான் கோஷுவோட கடைசி வாரிசு, என்ன நீ கடத்திட்டு போய் 10 வருஷமாக உன்னோட வேலைக்காரியாக வச்சுட்ருக்க, என்ன ஏமாத்தினது நீ தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். யூ சொன்னதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் உன வேலைக்காரி மாதிரி நடத்தலை, அதை நீ புரிஞ்சுக்க, இந்த ஜென்னு தான் உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறான் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நம்ம ஜியோ ரானு குவான்சான் எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யூ ஒன்று இங்கே வேலைக்காரி மாதிரி இல்லை, மகாராணி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரில. இப்போ யூ என்ன சொல்கிறான்னா, ஒழுங்கா நீ உன்னோட அரண்மனைக்கு திரும்பி போயிரு, ஒருவேளை நீ இங்கே இருக்கணும்னா ஒரு வேலைக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவோ அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடம் தான் ஸ்டோர் ரூம் போல் பயங்கர குப்பையாக இருக்குது. இவனோட ரூமை பார்த்துட்டு நம்ம சூப்பர் டீமே விழுந்து விழுந்து சிரிக்குது. எப்போ பார்த்தாலும் சுத்தம்னு சொல்லுவார்ல, இவருக்கு ஏற்ற ரூம் தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரான் என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா வாங்க, நம்மளோட அரண்மனைக்கே போயிடலாம், யூவை கல்யாணம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு இவன் சொன்னோன்னு இந்த பக்கம் குவான் சனை பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம் உங்களால் அவளை கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ கடுப்பாயிடறான். எப்போ பாரு டக்கு டக்குன்னு உண்மையை பேசிக்கிட்டு, எல்லாரும் அந்த பக்கம் போய் தொலைங்கடா, எப்படி அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இவன் சபதம் எடுத்துகிட்டு இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. யூ வந்து அவளோட முகத்தில் உள்ள காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ரான் வர்றா. ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ ரான் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா, அவர் முன்ன மாதிரி இல்லை, உனக்காக அவர் எல்லாமே பண்ண தயாராக இருக்கார், அவர் எவ்வளோ டீசன்ட் பார்ப்பார், எவ்வளோ சீன் போடுவார், ஆனால் இப்போ பாரு வேலைக்கார மாதிரி ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்காரு, இதை பற்றிலாம் கொஞ்சம் யோசியோ அப்படின்னு ரான் சொல்ல, இப்போ யூ என்ன சொல்கிறான்னா, என்னோட கடந்த காலத்தை பற்றி அவன் என்கிட்ட மறைச்சிருக்கான், கண்டிப்பாக அவனை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தனியால் நின்று அப்பப்போ கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அந்த ரூமையும் சுத்தம் செஞ்சு முடிக்கிறான். பார்த்தா இப்போ அந்த ரூம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ரூமை விட்டு வெளியே வர்றான். பார்த்தா வேலைக்காரங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றான். இப்போ ஹீரோ நேராக யூவை பார்க்க தான் போகிறான். யூ ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடறான். ஓ உன்னோட வாழ்க்கையை நீ மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம் நீ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட அந்த வேலைக்கார பணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையை கொடுக்குறா. இந்த அந்த மாத்திரையை போடு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னது அப்படின்னு, நீ வந்து இந்த மாத்திரையை போட்டனா நீ எப்போதுமே யூக்கு அடிமையாக இருப்ப, அவங்க சொல்கிறத நீ கேட்ப அப்படின்னு இவன் சொன்னோன்னு ஹீரோ கடுப்பாயிடறான். நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் குவானோட இளவரசன், அந்த மாளிகைக்கு நான் தான் சொந்தக்காரேன், எல்லாரும் என் பேச்சை தான் கேட்பாங்க, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொன்ன, யூ கதவை சாத்திட்டு உள்ளே போக பார்க்குறான். இல்லை இல்லை நில்லு நில்லு நான் அந்த மாத்திரையை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மாத்திரையை போட்டுக்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜென்னு அதுக்கப்புறம் ஜென்னோட அசிஸ்டண்ட் ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போய் இந்த துணியெல்லாம் துவை அப்படின்னு சொன்னோம். இவன் ஷாக் ஆயிரான். என்னது துணி துவைக்கணுமா, யோ ஜென்னு உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, ஆர்டர் போட்டது நான் கிடையாது யூ, அவளோட ஆர்டரை நீ கேட்டுதான் ஆகணும், ஒருவேளை நீ கேட்கலனா மாத்திரை சாப்பிட்டிய மறந்துட்டியா, இந்த மணியை ஆட்டினா உன்னோட வயிறு வலிக்கும் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற ஆட்டி காட்டுறான்.
ஹீரோக்கும் வயிறே வலிக்குது. இப்போ ஹீரோக்கு வேற வழியே இல்லை, அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு துவைக்க போறான். இப்போ ஹீரோவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி மாறிடுச்சு. இந்த பக்கம் யூ ரொம்பவே ஹாப்பியா பட்டம் விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ கடுப்புலயே அங்க உள்ள செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன பண்றனா பறந்து போய் அந்த பட்டத்தை பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல கிழிச்சு போட்டுறான். இதை வந்து இந்த குண்டு பைய பாத்துறான். இந்த பக்கம் பார்த்தா ஜென்னு புது பட்டத்தை கொண்டு வந்து யூக்கு கொடுக்குறான். ஹீரோக்கு அடிவேரே பத்திக்கிட்டு எரியுது. நம்ம ஒரு பிளான் பட்டா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கேன் அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து அவளோட ரூமுக்கு போறான். ஹீரோ இதை பார்த்துட்டு அவளுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு செவத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு வர்றது குண்டு பையன்தான். ஹீரோயின் இன்னொரு வழியில அவளோட ரூமுக்கு போயிட்டா. எப்போ பார்த்தாலும் இவன் மூஞ்சுதான் ஏன் நம்ம கிட்ட வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த குண்டு பையனை பார்த்தீங்கன்னா இவன் பண்ற எல்லாத்தையுமே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று அவனோட அழகை பற்றி அவனே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கையில் யூ என்ன பண்ணுறன்னா ஹாட் சூத்ராவை பயன்படுத்தி ஹீரோவை அவனோட ரூம்லேருந்து இவ ரூமுக்கு இழுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, யாருடா நம்மளை இழுக்கிறதுன்னு பார்த்தா யூ தான். இவன் வந்த கோலத்தை பார்த்து யூ ஷாக் ஆயிடுறான். எதுக்காக நீ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்னு இவன் கேட்க, நான் குளிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் முன்னாடி இழுத்துருந்தேனா அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் இப்போ திருத்திரன் முழிக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ ஏன் இப்படி ரூடாக நடந்துக்கிற, கொஞ்சமாவது பாசமாக நடந்துக்கையே அப்படின்னு கேட்க, அப்போ நீ என்கிட்ட எப்படி நடந்துட்டேன்றதை மறந்துட்டியா அப்படின்னு யூ கேட்குறா. இப்போ யூ என்ன சொல்கிறேன்னா நான் உனக்காக ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாயிடுறான். பிங்க் கலர் யாராவது போடுவாங்களா, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்கும், நான் இதை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸோட தான் வெளியே வரான். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸோட பின்னாடி யூ அந்த மணியை வச்சு ஆட்டிக்கிட்டே வரா. அந்த மணியை ஆட்டா ஹீரோக்கு வயிறு வலிக்கும் போல அந்த மாத்திரையை சாப்பிட்ருப்பான்ல, அதனால இப்போ ஹீரோ வயிற்ற பிடிச்சிக்கிட்டு உட்காறான் ஆட்டாதடி மணியை அப்படின்னு. இப்போ யூ என்ன சொல்கிறானா நான் மார்க்கெட்டுக்கு போனோம், நீ தான் என்ன தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோவோட முதுகு மேலே ஏறிக்கிறா. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் யூவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நகை கடை விடாமல் எல்லா நகை கடைக்குள்ளேயும் போய் அவள் தலையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகையெல்லாம் அலங்கரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து ரேனுக்கு கண்ணே கூசுது, என்னது இவ்வளோ அள்ளி போட்டுட்ருக்கியே அப்படின்னு. இப்போ யூ அவளுக்கு தேவையான நகை எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் ஹீரோவோட முதுகில் ஏறி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கையில் ஒரு சில பேர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ வரப்ப இந்த பையன், இந்த பையனோட மெய்டு தான் இந்த பொண்ணா, ஆனா இப்ப பாரு எல்லாமே தலையெல்லாம் மாறிடுச்சு, இப்போ இந்த பையன் தான் இந்த பொண்ணுக்கு சர்வெண்டா இருக்கா போல அப்படின்னு ஹீரோ பத்தி இவங்க எல்லாரும் கொஞ்சம் தப்பா பேச ஹீரோயின்கே மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இது, என்னதா இருந்தாலும் ஒரு ஆம்பளை பையனை இத்தனை பேர் பேசுறாங்களே அப்படின்னு யூ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா வா மறுபடியும் என்னோட முதுகுல ஏறிக்க அப்படின்னு சொல்லி காட்ட, யூ வந்து முதுகுல ஏறாம ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹாப்பியா நடந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ யூ என்ன சொல்றனா, இன்னைக்கு நைட்டு என் கூட வரியா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக ஜியோ வந்து சொல்றான், தலைவரே பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவோட அரண்மனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போன விஷயம் தெரிஞ்சு செம கடுப்பில் இருக்காரு. ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு, என் குடும்ப மானத்தையும் இவன் வாங்குறான் அப்படின்னு. இப்போ ஹீரோவோட தம்பி என்ன சொல்கிறனா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் ஏதோ வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து என்னென்ன கலாட்டாக நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.